வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் காலியாக உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பணியிடத்திற்கான விளம்பரம் மற்றும் விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்கிறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். மொத்த பணியிடங்கள் 2, இதற்கான ஊதிய விகிதம் பே லெவல் 1, பேசிக் பே 15,700 58,100 வரைக்கும் செல்லும். 15,700 கூட வந்து இதர படிகளெல்லாம் சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20,000 சம்பளம் வரும். இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப படி வந்து தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலே கிடைக்குது. முதல்ல கூகுளில் www.tn.gov.in/job_opportunity டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும். இது தமிழ்நாடு அரசின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஜ். இது இதில் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற லிங்கில் வந்து அப்ளிகேஷன் வந்து நமக்கு இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த அலுவலக உதவியாளர் பணியிடம் வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் காலியாக உள்ள பணியிடமாகும். இந்த பணியத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டால் சென்னையில் தான் நமக்கு வேலை. விண்ணப்பம் அனுப்ப கடைசி தேதி வந்து 10 டிசம்பர் 2021. பணியின் தன்மை அப்படின்னு என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல், இதுதான் பணி. சம்பள விகிதம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், 15,700 பேசிக் 58,100 வரைக்கும் போகும். இந்த பதவிக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1 ஜனவரி 2021 பார்த்திங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு எம்பிசிக்கு அதிகபட்ச வயது வரம்பு 34 வயது, எஸ்சி எஸ்டிக்கு அதிகபட்ச வயது வரம்பு 37. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த வயது வரம்போட கூடுதலாக வந்து 10 ஆண்டுகள் வந்து வயது வரம்பு சலுகை தருவாங்க. மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2, 1 எம்பிசி நான் பிரியாரிட்டி உமன் கேண்டிடேட் டெஸ்டிடியூட் விடோவுக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. டெஸ்டிடியூட் விடோ இல்லைன்னா எம்பிசியில் உமன் கேண்டிடேட்டுக்கு இந்த போஸ்ட்டு போகும். உமன் கேண்டிடேட்டும் இல்லைன்னா எம்பிசியில் ஜென்ஸுக்கு இந்த போஸ்ட்டு போகும். இன்னொரு போஸ்ட் வந்து எஸ்சிக்கு ஒரு போஸ்ட், அது பிரியாரிட்டி, எஸ்சி கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து அனுப்ப வேண்டிய முகவரி அரசு சார்பு செயலாளர் மாற்றுத்திறனாளிகள் நல பிராக்கெட்டில் ஆனாமு துறை தலைமைச் செயலகம் சென்னை 609. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி முகவரி டிசம்பர் 10, 2021 மாலை 5:45 வரைக்கும் நம்ம அனுப்பலாம். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வந்து விண்ணப்பத்தாளர் வந்து இந்தியராக இருத்தல் வேண்டும். நம்ம இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்னா நேர்காணல் போகும்போது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் மற்றும் இதர அசல் சான்றிதழ்களும் நம்ம வந்து போகணும். மற்றும் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், மார்க்ஷீட் ஜெராக்ஸ், வயது, இனம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதோட ஜெராக்ஸ் எல்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து அப்ளிகேஷனோடு சேர்த்து வச்சு வந்து நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அப்ளிகேஷன் நம்ம வந்து ஓட்டுற ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, அதே ஃபோட்டோ வந்து இன்டர்வியூக்கு போகும்போதும் எக்ஸ்ட்ரா 2 காப்பி வந்து நம்ம நேரில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் மட்டும்தான், அதாவது பதிவு தபாலில் மட்டும்தான் வந்து அனுப்பணும். நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ வந்து சமர்ப்பித்தால் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து விண்ணப்ப படிவம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கீழே வந்து விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இதை தனியாக நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான படி இது விவரங்களை பூர்த்தி செய்து நம்ம வந்து அனுப்பலாம். இதை ரைட் சைடு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். சீரியல் நம்பர் 1 வந்து நம்முடைய பெயர்,
சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். இரண்டு வந்து தந்தை அல்லது கணவர் பெயர். மூன்று நம்ம பிறந்த தேதி. டிசியில் என்ன தேதியை போட்டிருக்கோ அதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணோம். நான்கு வந்து பாலினம், ஆண் பெண் ஆர் மூன்றாம் பாலினம், அதை வந்து டிக் பண்ணோம். குடியுரிமை, நேஷனாலிட்டி, இந்தியன் அல்லது வேறு எதாவது இருந்தால் அதை மென்ஷன் பண்ணோம். ஆக்சுவலாக இந்தியன் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். மதம், என்ன மதம் அப்படின்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் ஏழு வந்து உட்பிரிவு, எம்பிசியா எஸ்சியா அந்த இது உட்பிரிவு வந்து நம்ம எழுதணும். எட்டு வந்து நம்முடைய பிறந்த ஊர். ஒன்பது வந்து சொந்த மாவட்டம், நம்ம பிறந்த ஊர் எந்த மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டம். இப்போ அப்புறம் நிரந்தர முகவரி, பத்து வந்து நிரந்தர முகவரி. பதினொன்று வந்து தற்போதைய முகவரி, கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து இதில் பதினொன்றில் வந்து எழுதணும். இந்த அட்ரஸ் தான் வந்து நமக்கு போஸ்டலில் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. பன்னிரெண்டு வந்து கைபேசி எண், அதாவது செல்ஃபோன் நம்பர் எழுதணும். பதிமூன்று வந்து நம்ம திருமணம் ஆனவரா இல்லை ஆம் இல்லை இது ரெண்டு ஏதாவது ஒன்று டிக் பண்ணோம். பதினான்கு வந்து மின்னஞ்சல் முகவரி. பதினைந்து வந்து கல்வித்தகுதி, எட்டாம் வகுப்பு படித்தோம் எட்டாம் வகுப்பு, அதுக்கு மேலே படித்தாலும் நம்ம விண்ணப்பிக்கலாம். எட்டாவது பத்தாவது ப்ளஸ் டூ டிகிரி வரைக்கும் படித்தாலும் நம்ம விண்ணப்பிக்கலாம். அது என்ன படிச்சிருக்கோமோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான சான்றிதழ் நகல் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். தாய் மொழி எழுதணும். பதினேழு வந்து தற்போது பணிபுரியும் விவரம், இப்போ நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம், ப்ரைவேட்டோ அல்லது கவர்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். பதினெட்டு வந்து ஆதரவற்ற விதவை, ஆம் அல்லது இல்லை, ஆம்னு ஆம் டேக் பண்ணணும், ஆம்னா அதுக்கான சான்றிதழ் வைக்கணும். பத்தொன்பது வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம் இல்லை ஏதாவது டிக் பண்ணோம், ஆம்னா அதுக்கான சான்றிதழ் வந்து இணைக்கணும். இருபது வந்து முன்னாள் இராணுவத்தினரா, ஆம் ஆமன்னா டிக் பண்ணிட்டு அதுக்கான சான்று வைக்கணும், இல்லைன்னா இல்லை டிக் பண்ணலாம். இருபத்தி ஒன்று வந்து குற்ற வழக்கு ஏதேனும் நிலுவையில் உள்ளதா, ஆம் இல்லை, ஆமன்னா அதுக்கான விவரம் வந்து நம்ம தெரிவிக்கணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இடம், நம்ம இருக்கிற இடமே போடலாம், இடம் மற்றும் நாள் என்றைக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுறோமோ அந்த நாள். ரைட் சைடு வந்து விண்ணப்பதாரின் கையொப்பம், இதுக்கு மேலே வந்து கையொப்பமிட்டு வந்து நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும்.